இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 21 21ஆம் தேதி மதியம் 3:31 ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த நாள் வரையில் கடந்த ஒரு 18 மாசமா 1.5 வருஷமா ரிஷபத்தில் இருந்து வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு செல்கிறார். அதே போல கீழே விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப சர்வ சாதாரணமான ஒன்று, உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குருவுடைய வக்ரம், அதிச்சாரம், இந்த அசைவுகளுக்கெல்லாம் நாம உலக மக்கள் பக்த கோடிகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் இந்த ராகு கேதுவுக்கு நீங்கள் தருவது இல்லை அப்படின்னு தோணுது. ஒரு அலட்சியமா ராகு கேது தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியமா இருக்கிறதாக நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்பு நேயர்களே, மிகவும் பலம் வாய்ந்த கிரகங்கள் ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பர்த்து சாட்டிலையும் அந்த ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த இடத்த வச்சுதான் அந்த ஜாதகர் அடைய வேண்டிய சுய கர்மாவாகட்டும், அல்லது வந்து நல்ல கர்மாவா, அல்லது வந்து ஜாதக கர்மாவா, அப்ப எந்த மாதிரியான துன்பங்களை அல்லது என்ன மாதிரியான பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம், முன் ஜென்மால அவர் என்ன தப்பு பண்ணார், எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவங்களை அடிப்படையாக வச்சுதான் சொல்லப்படுகிறது. ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னுதான் ஜோதிட நூல்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான நவகிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள். ராகு இருக்காரே, பிரம்மாண்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஜாதகனை, அது ஆணோ பெண்ணோ, ஒரு ஜாதகரை இமைப்பொழுது பை செகண்ட்ல ஒரு உயர் நிலைக்கு, ஒரு ஹையர் பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் ராகு தான். அதே ஜாதகரை அரை செகண்ட்ல தலைகீழ அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதும் அந்த ராகு தான். அப்போ ராகு நினைச்சாருன்னா உயர் பதவி, அரசாங்கம், அரசாங்கத்துக்கு மேல அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேல சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேல பிரசிடென்ட், என்னெல்லாம் ஒரு ஹையர் ரேங்க் உண்டோ அந்த எல்லா ஹையர் ரேங்க், சைரன் வைக்கிறாங்க இல்லையா மேல சுத்துது பார்த்தீங்களா, ஹையர் சைரன் வச்ச, அப்போ அந்த மாதிரியான உயர் பொறுப்புகள், அந்த சைரன் வந்து ரெட் கலர் இல்லையா, அந்த சவுண்டு அது ராகு, இந்த ஒளி ரெண்டு ஒளியுமே எடுத்துக்கோங்க அது ராகு. அப்போ மிகுந்த உயர் பொறுப்பு, உயர் பதவிக்கு வரணும், ஒருத்தர் அரசியல்ல உயர்ந்த பொறுப்புக்கு வரணுமா, நல்லா சாதிக்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் வேண்டும். சினிமா துறையில பேர் புகழ் வாங்கணுமா, அவங்களுக்கு ராகுவுடைய காரகத்துவம் அங்க வேலை செய்யணும், ராகு அங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த ராகு எங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு உயர் பதவிகள், பெரிய பொறுப்புகள், பேர் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். கொடுத்து கெடுக்கக்கூடியவர் ராகு, கெடுத்து கொடுக்கக்கூடியவர் கேது. அந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமாக. அதுக்கு முன்பாக அன்பு பக்தகுடிகளே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு நல்லது செய்யணும், நல்லதை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 அன்னைக்கு நடக்குது. இந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் ராசிக்கு அல்லது உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ராகு கேதுடைய நல் அருளை நீங்கள் பெறுவீர்கள். வாங்க நம்ம ராசிக்கு போயிடலாம். அந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 2 வீட்டில் இருந்தால் ராகு பகவான், மேஷராசிக்கு 2 இருந்த ராகு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு வரார். இப்போ ராசிக்கு வரக்கூடிய ராகுவால் மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார், நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு, குருவுடைய சப்போர்ட் இருக்கு, அதே சமயத்தில் சனி பகவானுடைய சப்போர்ட் இருக்கு. சனி பகவான் இன்னும் கூட 1 இயர் இந்த 22 ஃபுல்லாவே உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீட்டை சனி பகவான் பார்க்கிறார், தொழில்ஸ்தான அதிபதியாக இருந்து பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல பொசிஷனா இருந்தாலுமே கூட ராசிக்கு ராகு வருகிறார் என்று சொன்னால் அந்த ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
பொதுவா இது எல்லாருக்குமே ஜாக்கிரதையா இருக்கணுமா, யாருக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக மேஷராசி என்பர்களே, உங்கள யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நல்ல தசா புத்தி நடக்குதோ, ஸோ உங்களுக்கு எல்லாம் அது ஃபேவரபிளா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம், பணமழை வருவதற்காக பண காசுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பெரிய ஒரு ஆர்டர் பெரிய ஒரு பொசிஷன் திடீர்னு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் ஆகிறது இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம், தேர்தல்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஸோ ராகுவால நன்மைகளும் ஏற்படும். அப்போ நன்மை ஏற்பட போதா தீமை ஏற்பட போதா, எது ஜாக்கிரதையா இருக்கணுமா, கவனமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகம்தான் நிர்ணயம் செய்யும். மேஷராசி என்பர்களே, என்னை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களுக்கு சிறப்பானதாகவே இந்த ராகு கேது அமையும். ஏன்னா ராகுவானவர் எதையுமே அள்ளி கொடுக்கக்கூடியவர். 2022 மார்ச் மாசம் வந்தாருன்னா அப் டு செப்டம்பர் மாசம் வரையிலும் ராகு அந்த மேஷராசிக்கு பல நன்மைகளை செய்வார். அந்த எல்லா நன்மைகளையும் செய்கின்ற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் ஒரு தர்மமான முறையில் நியாயமான முறையில் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை செலவு பண்ணுவீர்களேயானால், கையாளுவீர்களேயானால், ராகு கொடுக்கக்கூடிய பணங்காசு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடியதாக இருக்கும். அதுவே அந்த பைசாவை அதர்மமாக செயல்படுவீர்களேயானால் மொத்தத்தையும் ராகு பிடுங்கிப்பார். அப்போ எனக்கு தெரிஞ்சு மேஷராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நன்மையைத்தான் செய்கிறது. உங்க ஜாதகம் அதுக்கு அனுகிரகம் செய்யுமேயானால், உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணுமேயானால், இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது மேஷராசி என்பர்களே. பிசினஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடன் சுமைகள்லாம் குறையும். இன்னும் சொல்லப்போனா ஒரே நாளில் கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாகவே இருக்கும். ஒரு நைட்டில் குறைஞ்சி போய் திடீர்னு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம், திடீர்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் கிடைக்கலாம், அது மூலியமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் வேலை வாய்ப்புகள், வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போகிறது, பிஸ்னஸ்க்காக வெளிநாடு போகிறது, அதே சமயத்தில் ஜாப் அதுக்காக வெளிநாடு போகிறது, அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், அங்கே உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் வரக்கூடிய ப்ராப்ளம், அல்லது உங்கள் அன்சப்போர்ட்டராக இருக்குது, உங்களை பார்த்தினா பேட் கமெண்ட்ஸ் வர்றது, இல்லை எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது, இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு வரும். மேஷராசியின் பிள்ளை எப்பொழுதுமே மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ராகு. அந்த பயத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சரியான தகுந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை, இவை எல்லாவற்றிலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. பிரிந்த கணவன் மனைவி பொறுத்தவரையில் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும், அனுசரித்து போறது வேண்டும், அப்படி இல்லை அதெல்லாம் ஏற்கனவே நடந்து போச்சு அப்படின்னாக்கா உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து சரி பண்ணிக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ஆரோக்கியம், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட பிரச்சனைகள் முடிவு வருவதற்கு யாராவது ஒரு பெரிய ஒருத்தர் தலையிட்டு அது மூலயமா ஒரு காம்ப்ரமைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரிதான், ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒன்று சில இருக்குமே ஆனால் அவை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷராசிக்கு சப்போர்ட் தான் பண்ணுது என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு சந்தோஷமான எதிர்காலம் இப்போ தான் அவங்களுக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். சினிமா பாட்டில் வறுமைய ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது, அந்த மாதிரி வார்த்தைக்கு இணங்க ஒரு பிரகாசமான எதிர்காலம் ரிஷபராசிக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசியை விட்டு பாம்பு வெளியில் போகுது, பாம்பு வெளியில் போகிறதும் கருணாகும், அதாவது சிவவாக்கியர் சொன்னதை போல, புலிப்பாணி சொன்னதை போல, கண்டமாம் 2-7-8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும், பொருட்கள் விரயம் நாசமாகும் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க அந்த ரிஷபராசியை விட்டு பாம்பு வெளியில் போகிறாரு. அப்போ ரிஷபராசிக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய
வரப்பிரசாதமான ஒரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. என்னெல்லாம் ரிஷபராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாள் வரையில் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருந்து வருதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஒரு சில ரிஷபராசி நண்பர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், சொசைட்டியில் ஒரு தலைகுனி, வீண்பிடி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் செய்கிற இடத்துல நீங்கள் அந்த போய் இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் இருந்திருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு வீண்படி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானமாகட்டும், குடும்பமாகட்டும், அல்லது வெளியில் சொசைட்டியில் வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகம் பண்ணக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, வெளியில் பழகக்கூடிய இடங்களில் வெளியில் சொல்ல முடியாத பல விதமான சிக்கல்களை இந்த ரிஷபராசி என்பவர்கள் வீண்படி அவமானங்கள் எல்லாம் சந்தித்திருக்கலாம். அது வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓனர் உங்களை திட்டிருக்கலாம், அல்லது உங்கள் பாஸ் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்திருக்கலாம், உங்களுடைய சிஇஓ அல்லது உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு அன்சப்போர்ட்டடாக இருந்திருக்கலாம், மேபி எனி ஒன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்குமே ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணி சாரிப்பா நான் ஒன்று தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு அவங்க எதிரியே உங்கள்கிட்ட வந்து சரணாகதி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்போ மற்ற ராசி என்பர்கள் பிராயச்சித்தம் பரிகாரம் ராகுவை வணங்குவது கேதுவை வணங்குவது என்பதை விட நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ராகு கேது வழிபாடு மிக 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 முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அப்போது இது நாள் வரையில் ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திற்கு செல்கிறார். அப்போ அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் 6-12 மறைந்தால் நல்லது அப்படின் தான் நம்மளுடைய ஜோதிடம் சொல்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அசுப கிரகமாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 12 மறைகின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அதை நம்ம லாட்டரி சீட்டை விடுறோமா, ஒரு பேங்க் நிறைய பைசா எடுத்து வந்து வாசலில் வச்சுட்டு போவாங்களா, இல்லை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களா, அப்படி கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் எதுங்க, நீண்ட காலமாக முடிவடையாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஒரு கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், திருமண பந்தமாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க பேசிக்காமல் இருக்கிறது, அக்கா தங்கி பேசிக்காமல் இருக்கிறது, அல்லது ஒரு சொத்து பத்து சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது சைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை நீங்கள் ஒரு இடத்த வாங்கிங்க லாக் ஆகி அதில் போய் ஏமாந்து நிற்கிறது, பணம் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறது, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது லாக் ஆகி நிற்கிறது, பணங்காசு கடன் சம்மந்தப்பட்டதாக திக்கு முக்காடி போய் நிற்கிறது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருக்கிறது, கட்ட பஞ்சாயத்துகள், ஊர் வம்பு வழக்குகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனையும் மேபி இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை ராகு வந்து ரிஷபத்தில் இருந்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ராகு என்ன பண்ணுவாருங்க, அந்த ரிஷபராசி அன்பர்களை ஏதேனும் ஒரு சிக்கலை மாட்டி வச்சிருப்பார், ஏதாவது ஒரு இடத்துல போய் தலைகுனியை ஒரு இழுக்கை ஏற்படுத்தியிருப்பார். அப்படி அவர் செய்த அந்த தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக போகும்போது அந்த ராகு உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. அது செய்தொழில் ஆகலாம், பிஸ்னஸ் ஆகலாம், அல்லது உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே போல் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே. தொழில்துறையை பொறுத்தவரையில் இனிமே தான் உங்களுடைய எதிர்காலமே அமைய இருக்கின்றது. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியலை பொறுத்தவரையில் அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. பேர்புகள் கைகூடும். இன்னும் கூட சொல்லப்போனால் பதவி பட்டம் அந்தஸ்து எல்லாம் உங்களை தேடி வரும் ரிஷபராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான், ராசியை விட்டு ராகு வெளியில் போயிட்டார், ஆனாலுமே கூட செலவீனங்கள் குறையவில்லை. இதுதான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு ஓவர் எக்ஸ்பென்சஸ், கண்ணாமுண்ணான்னு செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள், தூங்கி எழுந்தோம்னாக்கா கண்ணாமுண்ணான்னு செலவுகள், இதுக்கெல்லாம் செலவு வருமா, இப்படிலாம் செலவாகுமா, வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு டாக்ஸு, ஒரு ஐடி சம்மந்தப்பட்டது ரைடு, திடீர்னு ஒரு அபகரிப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். கொடுத்த பைசா திரும்ப வராமல் இருக்கிறது, அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு வராமல் இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கிறது, வரக்கூடிய வருமானத்தில் தடை ஏற்படுவது, இப்படி வீண் விரயங்களை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 18 மாதமாகவே 1.5 வருஷமாக மிதுன ராசிக்கு அதிகப்படியான வீண் செலவுகள் இருந்திருக்கும்.
அதோடு மட்டுமல்ல, மிதுன ராசியை பொறுத்தவரை நிம்மதியான தூக்கம் வந்திருக்காரு, நிம்மதியாக தூங்க முடியாது. படுத்தாங்கன்னா ஒரு 10 மணிக்கு படுத்தாங்கன்னா விடிகாலம் 3 மணி 4 மணி ஆகிடும், பரண்டு படுத்து எழுந்து போயிட்டு வந்து. அப்புறம் நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது, மனசில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது, எப்பவும் ஒரு கவலை, எப்பவும் ஒரு மனக்குழப்பம், எப்பையும் தேவையில்லாத ஒரு பயம். இதெல்லாம் 12 இருந்தால் ராகுவால் பாதிக்கப்பட்ட மிதராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காரகத்தை உங்களெல்லாம் மனசில் பயம் இருந்தால் நாங்கள் நோய் பிடிச்சி ஆட்டும், மனமே நோயாக மாறிவிடும். வேற எந்த டிசீஸும் உங்களுக்கு ஆஸ்பத்திரி போவாங்க, செக் பண்ணுவாங்க, அந்த ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் எடுப்பாங்க, எல்லா டெஸ்ட்டையும் எடுப்பாங்க, எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மலாக இருக்கும், வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அப்போ வீட்டில் தான் ஏதோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு செலவு பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன, இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் என்ன காரணம், இந்த மனக்கவலைகளுக்கு எல்லாம் என்ன காரணம், இந்த மன பயத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 12 இருந்து வந்த ராகு பகவான். அப்போ இனிமேலாவது மிதுன ராசிக்கு நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு அந்த ராகு பகவான் செல்கிறார். அப்போது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு அபரிமிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் செய்கிற தொழிலில் பிஸ்னஸ் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது, எனக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்லாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, நிச்சயமாக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு குரோத் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் வளர்ச்சி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களே. சரி, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும், புதிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து சேரும், பையர்ஸ் நல்ல பையர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். பொதுவாகவே மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள் அதிகமானதாகவே உள்ளது, ஒரு 20 கோடி 50 கோடி அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கடன் சுமைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் லோன் பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். நிறைய அரசு அதிகாரிகளில் பொதுவாக அது பிரைவேட் ஜாபோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ எதுவாக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபருக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. ஒரு ஹையர் பொசிஷன், நல்ல ரேங்கில், ஒரு ஹையர் ரேங்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அரசியல்வாதிகளிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம் கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இவையெல்லாம் மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள், ரொம்ப நுண்ணியமாக இருந்த தம்பதி, ரொம்ப நெருக்கமாக இருந்த தம்பதிகள் கூட பிரிவினைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரையில் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வருவதற்கு, உங்களுக்கு சப்போர்ட்டாக ஃபேவரபுளான முடிவுகள் ரிசல்ட் வருவதற்கான சான்சஸ் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த ராகுவால் எதெல்லாம் தடைப்பட்ட எல்லா விஷயங்களும், 30 வயசாகுது 35 வயசாகுது, கல்யாணம் ஆகலை, செகண்ட் மேரேஜ், லேட் மேரேஜ், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. இந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான். கடகராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் ராகு இருந்தார் அப்படின்னு சொல்கின்ற பொழுதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுத்தமாக லாபம் என்பது ஜீரோவாக இருந்திருக்கும். கை காசு விட்டு போட்டு தான் சாமி நான் வந்து கம்பெனி நடத்தினேன். நான் ஒரு 50 கோடி ரூபாய் வாங்கி போட்டேன், 5 கோடி ரூபாய் வாங்கி போட்டேன், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டேன். அது மிஷின் வாங்கி போட்ட நேரம் கோவிட் வந்துருச்சு. அப்போது ஒரு பக்கம் பேங்க் லோன் கட்ட முடியல, வருமானம் கட்ட முடியல, அதே சமயத்தில் கம்பெனி ரன் ஆகலை, மிஷின் ஓடலை. ஸோ எல்லாம் லாக் ஆகிடுது சாமி, நான் வந்து வீட்டை வித்து எடுத்து கொடுத்தேன், நிலத்தை வித்து எடுத்து கொடுத்தேன், அல்லது சம்திங் வெளியில் வாங்கி கொடுத்தேன், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லக்கூடிய கடக ராசி அன்பர்கள். அப்போ லாபஸ்தானத்தில் இருந்து வந்த ராகுவால் உங்களுக்கு பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் நல்ல ஒரு ஹைஃபையாக ஒரு ஹை லெவல் குரோத் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஜாதக சப்போர்ட் இருக்கோ, ஜாதகம் பலமானதாக நல்ல தசாபுத்தி யாருக்கு நடந்திருக்குமோ அவர்களுக்கு எல்லாம்
ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் அந்த ராகு வந்து லாபத்தை கொடுத்துருப்பார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% கடகராசி அன்பர்களுக்கு பணங்காசு சம்பந்தப்பட்டது கடன் சுமைகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதே சமயத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதல பாதாளத்திற்கு இந்த ராகு கொண்டு சென்றிருப்பார். அந்த ராகு பகவான் இப்போ உங்களுக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு, செவ்வாயுடைய வீட்டிற்கு ராகு போகிறார். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே, உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு போகக்கூடிய ராகு ஒரு நல்ல ராகு. ஏன்னா பொதுவாக மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார், செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மையை செய்வார் என்று தான் நாம் நம்ப வேண்டும். அதே போல மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு 3வது பார்வையாக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ முழுமையான சுபத்துவம் வாய்ந்த ஒரு குருவோடு அந்த ராகு பகவான் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது அந்த குருவுடைய குணாதிசயங்கள், நற்குணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்ளை ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ராகுவுடைய குணாதிசயம் குருவுக்கு அப்ளை ஆனாலும் அட் த சேம் டைம் குருவுடைய மகத்துவம் என்றைக்குமே குறையாது. ஓகே, கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அப்போ குருவுடைய காலகத்துவம் ராகுவுக்கு கொஞ்சம் அப்ளை ஆகும். அதன் மூலமாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக கடகராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நன்மையை செய்கிறது. அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த கேது பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டுக்கு கேது வருகிறார். அப்போ 4வது வீட்டுக்கு வரக்கூடிய கேது நிச்சயமாக அங்கிருந்து 5-9 திரிகோண தொடர்பாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ராகுவும் கேதுவும் குருவோடு நட்புணர்வை ஏற்படுத்திக் கொள்கின்ற காரணத்தினால இந்த ராகு கேது அசைவு நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு நற்பலன்களை, சுப பலன்களை வழங்க இருக்கிறார்கள். அந்த நற்பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கடகராசி நேர்களே, நிச்சயமாக நீங்கள் அந்த ராகு கேதுக்கான பரிகாரங்கள், பயிற்சிகள் என்னவெல்லாம் உண்டோ அவற்றையெல்லாம் நீங்கள் செயல்படுவது சிறப்பு. தொழில் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாகவே இருக்கும். இப்போதான் உங்களுக்கு ஜாப், அந்த கம்பெனி அல்லது தொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும், சான்சஸ் அதிகரிக்கும். உங்களுக்கான கம்பெனி ஆர்டர்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய கடகராசி அன்பர்களை ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முதலாளியாக மாற்றி இந்த ராகு அழகு பார்ப்பார். அப்போ யாரெல்லாம் அடிமை தொழில் செய்து வருகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் முதலாளி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கால நேரங்களை, கால சூழ்நிலைகளை இந்த ராகு பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதே போல் தொழிலில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு பகவான். அப்போ தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி அன்பர்களை இந்த ராகு கேது பெயர்ச்சியால் கடன் சுமைகள் குறையும். உங்களுக்கான புதிய சப்போர்ட்டர், ஒரு இன்வெஸ்டர், ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிரான்ஸ்ஃபருக்கான சான்சஸ் அதிகமானதாகவே இருக்கும். இட மாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து, பேர், புகழ் இவையெல்லாம் கடகராசிக்கு இந்த ராகு பகவான் கொடுக்க இருக்கின்றார். 4வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானம் அங்கே இருக்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்வதனாலே பணவரவு, நிலையான பணவரவு, நிச்சயமாக ஒரு கோடீஸ்வர யோகம்னு தான் நாம் இதை சொல்லணும். ஏன்னா சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அதே சுக்கரனுடைய இன்னொரு வீடாக ரிஷபத்துக்கு போகும்போது உச்சமடைகிறார். ஸோ சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். குரு கேது தொடர்பு, குரு சுக்கரன் தொடர்பு கடகராசிக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகு கேது பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர், சிம்ம ராசி நேயர்களே, இதனால் வரையில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொன்ன 10வது வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டிற்கு செல்கிறார். அதே போல உங்க ராசிக்கு 4ல இருந்த கேது பகவான் 3வது வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி, முன்னேற்றம் என்கின்ற துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகின்றார், முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ சிம்மராசி என்பர்களே கடந்த ஒரு 1.5 வருஷமா எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல வருமானம் வந்திருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை சும்மா சொல்லக்கூடாது, உங்க தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜாப்ல நல்ல வருமானத்தை கொடுத்துருப்பார், புதிய அறிமுகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்தில் ஒரு பெரிய பேர், புகழ், அந்தஸ்து இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த 10ல இருந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய புதிய தொழில், உங்களுக்கான புதிய ஒரு ஃபேஸ் வேல்யூ ஏற்படுத்தி கொடுப்பார், உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்.
செய்யாத பிசினஸே இல்லை, நீங்கள் எல்லா பிசினஸும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் அந்த ராகு பகவான் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அது மூலியமாக நல்லா வருமானம் வந்திருக்கும், நல்லாவே சம்பாதிச்சிருப்பீங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் சிம்மராசி நண்பர்கள், அந்த கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் என்னதான் லாக்டவுன் ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு நிச்சயமாக யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ வலுவாக உள்ளதோ அவங்க எல்லாருக்குமே இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கடன் சுமைகளை அடைத்திருக்கக்கூடிய பேங்க் லோன் ஆகட்டும், கடன் சுமைகள் ஆகட்டும், இதெல்லாம் இந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிம்மராசி நிறைய அன்பர்கள் அந்த லோன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த அந்த ராகு பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டுக்கு செல்கிறார். ராகு கேது 3-9 அமர்கிறார்கள். அப்போ 3-9 அமரக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் சிம்மராசிக்கு முயற்சிங்கிற ஸ்தானத்திலே அமர்கிறார்கள். அப்போ உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கணும், ஆனால் அதை வந்து கொஞ்சம் தட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான வாய்ப்புகளைத்தான் இந்த ராகு கேது செய்கிறார்கள். எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்துக்கு போகக்கூடிய ராகு பகவான் நீங்கள் 90% எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, அந்த 10% உங்களால் முடிக்க முடியாது. அந்த 10% இன்னொருத்தர் வந்து முடிச்சுட்டு 100%க்கான நேமை அவர் வாங்கிட்டு போயிடுவார், சர்டிஃபிகேட்டை அவர் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ ஒரு பக்கம் பூரா கட்டுரை எழுதிட்டு இப்படிக்கின்ற இடத்துல மட்டும் இன்னொருத்தர் கையெழுத்து போட்டால் எப்படி இருக்குமோ, உங்களுடைய உழைப்புகள் எப்படி வேஸ்ட்டாக போகுமோ, அதை போல சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய உழைப்பு அதிகரிக்க வேண்டிய ஒரு காலம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலம் ஆக இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது. ஆனால் உரிய வழியில் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ராசி பலனாக கொடுத்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இது. உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக மாற்றிக்கலாம், இது உங்களுக்கு எப்படி நன்மை தரும்படியாக இந்த ராகு உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், எப்படி இதை அவரை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் ஜாதகத்தை கொண்டு பார்ப்போமே. ஆனால் நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சிம்ம ராசி அன்பர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். நிச்சயமாக செய்யாத ஒரு தொழிலை நீங்கள் செய்ய போகிறீங்க, புதிய வழிகள் உங்களுக்கு ராகு காட்டி கொடுப்பார். அதே போல் வருமானம் அபரிமிதமான வருமானம், இதுவரை எக்கச்சக்கமான ஒரு வருமானமாக இருக்கும், ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படி தான் சொல்லணும். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பண மழை கொட்டும் என்பது தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்துக்கு, ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சமடைகின்ற வீடு, அப்படி பார்க்கின்ற பொழுது ராகுவுடைய நன்மை அபரிமடதாக ஒரு பல மடங்காக இருக்கும். அப்போ ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க அவர் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாரு. சிம்ம ராசியை பொறுத்தவரை வாங்கிக்கிட்டே இருக்க போறாங்க. ஆனால் இங்க 3வது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தான் உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் தடையை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஸோ கேதுவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த வீண்படி அவமானங்கள் தலைகுணவு இதெல்லாம் நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், ஃபேமிலி லோன் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் சிம்மராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு நல்ல எதிர்காலத்தை தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8வது வீடாக இருக்க சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலே சென்று மறைகிறார். அதே போல் கன்னிராசிக்கு 3வது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் இருந்த கேது பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீட்டுக்கு வருகிறார். அப்போ என்ன ஆகப்போகுது கன்னிராசி என்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் ராகுவால் பணவரவு இருந்திருக்கும், 3வது வீட்டில் இருந்த கேதுவால் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பணங்காசு இருக்கிற இடம் தெரியும், ஆனால் உங்களால் எடுக்க முடியாது. இப்படி போனால் பணம் சம்பாதிச்சிடலாம், இந்த வழியில் போனால் பணம் சம்பாதிச்சிடலாம், வருமானத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிற ரூட்டு உங்களுக்கு தெரியும். பட் அந்த ரூட்டில் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அதுதான் அஷ்டமத்தில் சென்று மறையக்கூடிய ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுகமான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவார். யாருனே தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவார். திடீர்னு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும், அவங்க மூலியமா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பிக் ஷாட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. பொதுவாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது.
சரி, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே, பிசினஸ் அருமையான பிசினஸா இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி என்பர்களே, உங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாம்புகள் பற்றிய பயம், மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், மனபயம் விலகும். அதே போல கனவுல பேட் ட்ரீம்ஸ் வருது, பாம்புகள் துரத்துவது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மனபயங்கள்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. என்ன பிரச்சனையே தெரியாமல் இருக்கிறது, சைவினை தோஷங்கள் அது மாதிரி சம்மந்தப்பட்டது, மந்திர மாந்திரீகங்கள் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் வேலையை விட்டு வெளியில் வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு அவங்களே ஒரு கழுத்தை பிடிச்சி புஷ் பண்ணி வெளியே தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அப்படியெல்லாம் சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ஒன்றும் கவலைப்பட்டு அப்படியே வசனப்பட்டு உட்காந்துக்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கான கால நேரம் வந்துவிட்டது என்பது தான் உண்மை. அதைத்தான் நான் மறைமுகமான சொன்னேன், உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்று. அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அடிமை தொழிலிருந்து சுய தொழில் முதலாளியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது கன்னிராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப கஷ்டங்கள் விலகும், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் விலகும். அதே போல் சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, மனசில் இருக்கக்கூடிய பயங்கள், ஆரோக்கிய குறைவுகள் இவையெல்லாம் ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள், இடுதோஷங்கள், இடு பிரச்சனைகள் இவையெல்லாம் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட ஒரு உரிய பதில், நல்ல பரிகாரங்கள், பிராச்சித்தங்கள், உங்களுக்கு ஒரு உண்மையான குரு கிடைப்பார் இந்த கன்னிராசி அன்பர்களே. அப்போ 2-8 அமரக்கூடிய ராகுவும் கேதுவும், ஒரு பக்கம் கேது பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் உட்காரக்கூடிய அந்த கேது பகவான் கன்னிராசிக்கு நன்மையே செய்வார். பண வரவுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் பணவு வரவில் ஒரு உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி எதையுமே நீங்கள் முடிவெடுக்கலாம். இந்த மாதம் இவ்வளோ பணம் வரும், இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு அமைகிறது. ஒரு 90% கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும், அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், லோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், எனி ஒன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய வகையில் இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு அற்புதமான சுப பலன்களை தருகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஏன்னா இது நாள் வரையில் துலாம் ராசிக்கு 2 வீட்டில் இருந்த அந்த கேது பகவான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், காசு சம்பந்தப்பட்ட இடத்துல, வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளை ஏற்படுத்தியிருந்தார். அதாவது தள்ளி இருந்தால் கூட பணத்தை வந்து கொஞ்சம் பார்க்கலாம், எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. ஆனால் ஜென்மத்துக்கு வரக்கூடிய கேதுவால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பாக்கெட்லேயே பைசா வச்சுருந்தாலும் சரிதான், இல்லை வீட்டில் பைசா வச்சுருந்தாலும் சரிதான், இல்லை பேங்க்கில் பைசா வச்சுருந்தாலும் சரிதான், உங்கள் பணத்தையே உங்களால் எடுக்க முடியாத வகையில் இந்த கேது பகவான் செய்து விடுவார். அவர் வரத்துக்கு 3 முன்னதாகவே அவருடைய வேலையை அவர் ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். அப்போது
இப்போ மார்ச் மாசம் ஆல்மோஸ்ட் ஒரு டிசம்பர் மாசத்திலிருந்தே அந்த துன்பத்தை அந்த கஷ்டத்தை அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். அப்ப இதுக்கு என்ன பிராயச்சித்தம், இதுக்கு என்ன பரிகாரம், இதை எப்படி நீங்க வெல்ல முடியும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பார்க்க முடியும். துலாம் ராசி அன்பர்களே, அப்ப உங்க பைசா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சது, உங்களுடைய வேர்வை சிந்தனது, உங்களுடைய பைசாவையும் உங்களால தொட முடியல அப்படின்னு சொல்கின்ற பொழுது அதனால் வரக்கூடிய ஒரு மனக்குழப்பம், அதனால வரக்கூடிய ஒரு மனக்கவலை. அதே சமயத்தில் இது நாள் வரையில் எட்டுல மறைஞ்சிருந்த அந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு சமசப்தமமான ஏழாவது வீட்டுக்கு வருகிறார். நேரடியா ராகுவுடைய பார்வை துலாம் ராசி அன்பர்கள் பெறுகிறார்கள். ஒரு பக்கம் பணங்காசு இருக்கு, ஆனா எடுக்க முடியல, செலவு பண்ண முடியல, இருக்கு பார்க்க முடியுது ஆனா அனுபவிக்க முடியல, சுகங்கள் இருக்கு, சொத்து சுகங்கள் இருக்கு, அனுபவிக்க முடியல. இதுதான் துலாம் ராசி அன்பர்களுடைய கவலை. அதே போல ஏழுல சமசப்தமா வரக்கூடிய அந்த ராகு பகவான் ஒரு நல்ல வளர்ச்சியையும் புதிய வருமானத்தை கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களே, கவலைப்பட தேவையில்லை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான நிலையான வருமானம் உருவாகும், வேறு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து சேரும், மற்ற வழியில உங்களுக்கு வருமானம் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே போல புதிய உறவுகள் மேம்படும், நல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, அது மூலயமா புதிய அறிமுகங்கள், அப்புறம் அது ஒரு புதிய பெல்ட் ஒன்று உருவாகி அது மூலயமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிட்டு அப்புறம் இன்கம் வருவதுக்காக சான்சஸ் உண்டு. அதே போல ஏழுல வரக்கூடிய ராகு பகவான் மேஷத்தில இருந்து சமசப்தமமான பார்வையை துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களிடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிர்பந்தத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் எந்த ஜாதகம்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணமோ அவங்களெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட வச்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். துலாம் ராசி அன்பர்களே, அப்ப இந்த ராகு கேதுவை யார் ஒருத்தர் துல்லியமாக கணக்கீடு செய்கிறார்களோ அவர்களால் தான் வெல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சியா துலாம் ராசிக்கு பிசினஸ் எப்படி இருக்கும், தொழில்துறை வருமானங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வருமானத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்க பிசினஸ்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது, இன்க்ரீமெண்ட் சம்பந்தப்பட்டது, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். அப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி, எனக்கு வந்து நல்ல போஸ்டிங் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. அதே போல வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. சரி, என்னுடைய நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க, என்னுடைய பாஸ் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, என்னுடைய மேனேஜர் நல்லா பேசிட்டு இருந்தாரு, என்னுடைய சேர்மன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க இப்ப என்கிட்ட பேசுறது இல்லை. இதுக்கெல்லாம் கவலையே பட வேணாம் துலாம் ராசி அன்பர்களே, அதுக்கான உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக பிரிந்த உறவுகள், பிரிந்த நண்பர்களை நிச்சயமாக நீங்க மீண்டும் பெற முடியும். அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆயுள் ஆரோக்கியம், மன குழப்பங்கள், அதே போல மந்திர மாந்திரிக பயம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள், இவை எப்படி எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கின்ற பொழுது, அதுக்கான உரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் போராட்டமே வாழ்க்கையாக மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு 10 வருஷமா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். போராட்டம் போராட்டம் போராட்டம், எதை எடுத்தாலும் யுத்தகலமாகவே அமைகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தொழிலாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், அல்லது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், சொசைட்டி, ஜாபு, எதில் எடுத்துக்கிட்டாலும், சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், எந்த எடுத்தாலும் ஒரு போராட்ட களமாகவே அமைந்து விடுகிறது. எக்கச்சக்கமான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்,
ஒரு 10 வருஷமா தொடர்ந்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. உங்க கஷ்டங்கள் எல்லாம் விலகியது. விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். 90% கடன் சுமைகள், கடன் பிரச்சனை தான், அபரிமிதமான கடன் சுமைகள். 1-2 ரூபா பிரச்சனை இல்லை. உங்க தகுதிக்கு மீறி உங்களால் எவ்வளவு லெவல் கட்ட முடியுமோ அதை விட ஒரு 10% எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கடன் சுமைகள். அப்ப கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்குது. நிச்சயமா இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ, கண்டிப்பா விருச்சக ராசி அன்பர்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஏன் அப்படி சொல்றேனாக்கா, இது நாள் வரையில ஜென்மத்துல இருந்து வந்த கேது பகவான் உங்க ராசிக்கு 12வது வீட்டுக்கு செல்கிறார். அதே போல ராசிக்கு 7வது வீட்டில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் 6வது வீட்டுக்கு செல்கிறார். 6-12 2 அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் மறைகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். விருச்சக ராசி அன்பர்களே, பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்கம் இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் உண்டு. போஸ்டிங், ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல உங்களை பத்தின இருக்கக்கூடிய ஒரு பேட் இமேஜினேஷன்ஸ், ஒரு பேட் ஒப்பீனியன் சொசைட்டில இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பேர் புகழ் கூடும். அதே போல விருச்சக ராசியை பொறுத்தவரையிலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, அரசியலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பேர் புகழ் கூடும். வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஒரு உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ராகு கேது பெயர்ச்சி நன்மையை செய்கிறது. அப்போ இந்த ராகு கேது பிடியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. ரிஷப ராசி எப்படி ராகுவுடைய பிடியிலிருந்து விடுபடுதோ, அதே போல விருச்சக ராசி என்பர்கள் கேதுவுடைய பிடியிலிருந்து விடுபடுகிறார்கள். அப்போ ஒரு பக்கம் 7.5 சனி முடிஞ்சது, ஜென்மகுரு முடிஞ்சது, அப்புறம் ஜென்ம ராகு கேது முடிஞ்சது. அப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லா தோஷங்களும் விலகி ஒரு அற்புதமான எதிர்காலத்தை நோக்கிய வீறு நடை போடக்கூடிய ஒரு ராசியாக இந்த விருச்சக ராசி அமைகிறது. எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்டது அல்லது ஆர்குமெண்ட்ஸ், வட்டி சம்பந்தப்பட்டது, இப்படி எந்த மாதிரியான இடுதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், அந்த மாதிரி மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனசு இருக்கக்கூடிய மன பயம், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் சரியான குரு உங்களுக்கு கிடைப்பாரு. அது மூலியமா சரியான பிராயசித்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்க வெற்றி பெற முடியும். அப்ப எந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரிதான், விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி 90% அளவுக்கு விருச்சக ராசிக்கு நன்மையை செய்கிறது. அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 12வது வீட்டில் இருந்த அந்த கேது பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிற்கும், அதே சமயத்தில் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 6வது வீட்டில் இருந்த ராகு பகவான் 5வது வீட்டிற்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு ராகு வருகிறார், 5க்கு ராகு வருகிறார் என்று சொல்கின்ற பொழுது அது ஜென்ம ராகுவுக்கு சமமாக அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. அந்த 7.5 சனியுடைய ஃபாதர் சனியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சனியுடைய வீட்டிலே 3வது வீட்டில அமர்ந்திருக்கிறார். அப்போ ரொம்ப டைட்டான ஒரு பொசிஷன்ல வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப எந்த ஸ்டாப்பிங் நிக்காம வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கு. நிக்கிறது கூட நேரம் இல்லை. அடுத்த 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 கமிட்மெண்ட்ஸ் தனுசு ராசிக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி
ஐந்து பதினொன்னாக இந்த அசுபகிரகங்கள் சுபஸ்தானத்திலே ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள். இது எப்படி அமையும் என்று சொன்னால், தனுசு ராசி என்பர்களே, இந்த அஞ்சு பதினொன்னா அசுபகிரகங்கள் அமைந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த ராகு கேது தரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராகு, அஞ்சுக்கு ராகு, அஞ்சுல ராகு இருந்தா சரியில்லையே சாமி அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு வரக்கூடிய ராகுவால் நிச்சயமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறப் போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள், இடம் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது, அப்பா அம்மா சம்பந்தம், உடன் பிறந்தவர்கள், அது சகோதர சகோதரிகள், குடும்பம், மாமனார் மாமியார், இப்படி என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ அவங்களுடைய மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இப்போதான் எனக்கு தெரிய வந்தது நாங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிட்டோம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள், புதிய திருமணமாகி பிரிஞ்சவங்க. ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களேயானால் நிச்சயமாக வெல்ல முடியும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சியால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும், புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை விலகும். கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்குமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கா? தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு மெயின் ப்ராப்ளமே உங்களுக்கு லோன் தான். அது பேங்க் லோனாக இருக்கலாம், வெளியில் வாங்கினதாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா எப்படி சாமி அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு உங்கள் கம்பெனியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு புதிய நல்ல ஜாப் கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு இன்க்ரீமெண்ட் கிடைக்கலாம், ஒரு வரவுகள் கிடைக்கலாம், அதன் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது, செகண்ட் மேரேஜ், உறவுகளில் பிரிந்தவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இவையெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருப்பார் இந்த ராகுவும் கேதுவும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கூட கிளியர் ஆகிட்டு ஒரு நல்ல சுமூகமான முடிவு வந்து நன்மை நடக்கக்கூடியதாக காலமும் நேரமும் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. அதே போல தான் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம், கல்விக்காக வெளிநாடு செல்வது, இப்படி பல வகையில் இந்த ராகுவும் கேதுவும் ஐந்து பதினொன்னாக அமைந்து நல்ல பலன்களை, சுப பலன்களை தனுசு ராசிக்கு வாரி வழங்குகிறார்கள். குறிப்பாக பதினோராவது வீட்டில் சுக்கிரன் வீட்டில் உட்காரக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தை பொறுத்தவரையில் குருவுடைய கடாட்சம் இருக்கின்ற காரணத்தினாலே, பதினொன்றில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே மகாலட்சுமி யோகம் கிடைத்து நிரந்தரமான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன்னா இதனால் வரையில் மகர ராசிக்கு ஒரு பக்கம் ஜென்ம சனி, ஏழரை சனி நடக்குது. அந்த ஏழரை சனியில ஜென்ம சனி என்பது கிட்டத்தட்ட வாழ்வா சாவா என்கிற ஒரு கணக்கு போடுகின்ற வகையில், கணக்கீடு செய்கின்ற வகையில போராட்டம் மிகுந்த வாழ்க்கையாக மகர ராசிக்கு அமைந்திருக்கிறது. ஏதோ ஒரு 10%, ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு 90 பேருக்கு போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். ஒரு 10 பேருக்கு யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்லா இருக்கோ, தசாபுத்திகள் நல்லா இருக்கோ, பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுவாக உள்ளதோ, அல்லது அவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், அது யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ, அதில் ஒரு 10% மகர ராசி அன்பர்கள் தான் பெஸ்ட் அண்ட் பெட்டர் லெவலில் இருக்கிறாங்க.
அப்ப ஏறக்குறைய 90% மகர ராசி என்பர்கள் போராட்ட களத்தில் யுத்த களத்தில் வாழ்வதை போல ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை எழுந்திருக்கும் போது இன்னைக்கு இது எப்படிடா நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்றது, நம்ம வாழ்க்கை எப்படி போகும், இது நம்ம இன்னும் எத்தனை நாள் இந்த கவலையை சுமக்கிறது, இது நம்ம கண்டினியூ பண்றதா, இது என்னைக்கு முடிவுக்கு வரும், இதை நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா, அந்த மாதிரி பல கேள்விகளோடு மகர ராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5வது மகரத்திற்கு 5வது வீட்டில் இது நாள் வரையில் இருந்து வந்த ராகு பகவான், அதே போல இன்னொரு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து வந்த அந்த கேது பகவான். அப்போ 5-11 இந்த ராகுவும் கேதுவும் இது நாள் வரையில் மகர ராசிக்கு அமர்ந்து எந்த நன்மைகளையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, மகர ராசி என்பர்களே, உங்கள் ராசியில் இருந்த அந்த சனி பகவான், ராசிநாதன் சனி பகவான், எங்கள் ரிஷபத்தில் இருந்த ராகுவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அந்த சனி ராகு தொடர்பு இருக்கே, அது இன்னும் ஒரு அபரிமிதமான கஷ்டத்தை கொடுத்துருக்கும். நிறைய மகர ராசினர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, போலீஸ் அப்படின்னு வழக்குகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், விவாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், ஒரு வீண்பறி அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அப்போ அங்குன்றும் இங்குன்றுமாகத்தான் அங்கே வளர்ச்சி, டெவலப்மெண்ட், வெற்றி இதெல்லாம் அமர்ந்திருக்கும். நிறைய பேரை நம்பி ஏமாறுறது, துரோகங்கள் செய்வது, துரோகத்தால் ஏமாறுறது, அப்போ நம்பிக்கை இழப்பது, இதெல்லாம் நிறைய மகர ராசி என்பவர்கள் அனுபவ பாடங்களை பெற்றிருப்பார்கள். அப்ப இந்த மாதிரியான எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுதலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி, மகர ராசி அன்பர்களே. 4வது வீட்டுக்கு ராகு வருகிறார். அதே சமயம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு கேது போகிறார். அங்க 10வது வீட்டுக்கு கேது போறதால தொழில் வருமானம், வேலை வாய்ப்பு பாதிக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக இல்லை, கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. 10ல கேது இருந்தா தடையை தானே ஏற்படுத்துவார், அந்த பாவம் பாதிக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, 10வது வீட்டுக்கு கேது பகவான் சென்றாலுமே கூட உங்க ராசிக்கு 2வது வீட்டுல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த 10வது ஸ்தானத்தை திரிகோண தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்ப குரு பார்க்கின்ற பொழுது அது எப்பேற்பட்ட பாவ கிரகமானாலும் அந்த பாவ கிரகத்துடைய தன்மையை குறைத்து விடுகிறார், பாவத்துவத்தை குறைக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களே, தொழில் ஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். நிறைய நீங்க முயற்சி எடுத்திருக்கலாம், பிசினஸ்ல, உங்க செய்யு தொழில சுய தொழில இவ்வளோ நீங்க முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், கால நேரம் வருகிறது. அதே போல ஜாப் சம்பந்தப்பட்டது, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க உத்தியோகம், அது தனியார் உத்தியோகம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வம்பு வழக்குகள் குறையும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க பணம் கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துருப்பீங்க, அல்லது ஒரு இடம் வாங்கி இட பிரச்சனையா இருக்கும், டாக்குமெண்ட் ப்ராப்ளமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. இதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், சேவனை தோஷங்கள், மந்திர மாந்திரியங்கள், மனக்கவலை, மனக்குழப்பம், ஸோ இது எப்படி எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நடைபெற இருக்கின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்துள்ள ராகு கும்பராசிக்கு இது நாள் வரையில் 4வது வீட்டில இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுது உங்க ராசிக்கு 3வது வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு வருகிறார். அப்போ 3வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகுவால் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். ஏற்கனவே நீங்க ஒரு பட்டாம்பூச்சி போல ஒரு இடத்துல உட்காராம எங்க பார்த்தாலும் பறந்துகிட்டே இருப்பீங்க, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது, அல்லது ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைக்கிறதுங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களே, இன்னும் உங்களை ஃபாஸ்டா ஓட வைக்கிறதுக்கு ராகு பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு.
இது அதிகப்படியான அலைச்சல்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாக்கா அதிகப்படியான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அலைச்சல் இருந்ததுனாக்கா கண்டிப்பா அங்கே முயற்சி இருக்கும், முயற்சி இருந்ததுனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே. 3-9 அமரக்கூடிய அந்த ராகு கேது 9 வீட்டுக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கேது பகவான் வருகிறார். கும்பராசி என்பர்களே, உங்க ராசியில் குரு இருக்கும் வரை, அதாவது 2022 நவம்பர் மாதம் வரையிலும் அந்த குரு பகவான் கும்பராசியில இருந்து உங்களுடைய 9 வீடாகிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை தொடர்பு கொள்கிறார். அப்போ அதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய 9 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்களாக அமைகிறது. அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் 3-9 அமர்கிறார்கள். அதனால வருமானங்கள் அதிகரிக்கும், வளர்ச்சி அதிகரிக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் கும்பராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், முயற்சிகள் வெற்றி பெறும். அதே சமயத்துல புதிய உறவுகள், நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள், அவர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. அதே போல வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. டெண்டர் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாமும் விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகள் கும்பராசியை பொறுத்தவரை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். உங்களுடைய ஹையர் ஆபீசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதுவரை பேசாமல் இருப்பாங்க அல்லது அன்சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பார்களே, ஆனால் நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, வேலை ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாம காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஜாப் ஓபனிங் நல்லா இருக்கும். அதே போல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடையாது, அதாவது இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, பதவி பட்டங்கள் கிடைப்பவும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல கும்பராசியை பொறுத்தவரையில அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான், 9 இருக்கக்கூடிய கேது பகவான், இவங்க இருவரும் சேர்ந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், ஒரு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த மகாலட்சுமி யோகம் என்பது பண வரவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப கும்பராசி என்பர்களே, பண வரவில் அல்லது தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், பண கஷ்டங்கள் ஃபண்டு டிமாண்ட் இருக்குமேனால் அவை எல்லாம் குறையும். அதே போல லோன் ப்ராப்ளம், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்க கட்ட வேண்டியது, வட்டி கட்டுறது, கொடுக்க வேண்டியது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வீண் பெரிய அவமானங்கள் இருந்தது என்று சொன்னால் அவை எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் அங்கங்கே செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், அதே போல மாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமே உரிய நல்ல ஒரு குரு கிடைச்சி அவர் மூலியமா உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் மூலமாக நன்மை நடக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப எப்படி எடுத்துக்கொண்டாலும் கும்பராசியை பொறுத்தவரையில் 3-9 அமரக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு சார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப 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 ஒரு முக்கியமான பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன் முக்கியமான பெயர்ச்சியா அமைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு 2வது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருகிறார். அதே போல 8வது வீடு என்று சொல்லக்கூடிய துலாம ராசியில் கேது பகவான் அமர்கிறார். அப்ப இது நாள் வரையில் 3-9 இருந்த ராகுவும் கேதுவும் 2-8 அமர்கிறார்கள். பொதுவா அசுபகிரகங்கள்
ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சா நல்லது. அதுல ஒரு அசுப கிரகமான கேது பகவான் எட்டாவது வீட்டுல மறைஞ்சுக்கிறார், அது நன்மை. ஆனா அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான கிரகம் ராகு கிரகம் இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்தால், குடும்பஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, வருமானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது, அங்க அகேன்ஸ்டா நடக்காது, கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. அதற்கு மாறாக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ராகு என்று சொன்னாலே கட்டுக்கடங்காத வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வானமே இல்லை, ஆகாயமே இல்லை, ஆகாயத்துக்கு ஒரு எண்டே கிடையாது. பூமினா கூட ஒரு எண்டு ஒண்ணு, இந்த இதுல இந்த போர்ஷன்ல இருந்து அந்த போர்ஷன் வரும், இவ்வளவுதான், ஒரு இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். பட் ஆகாயத்தை பொறுத்தவரையிலும் அதுக்கு இன்னும் எல்லையே இல்லை அதுக்கு. அதே போல ரெண்டாவது வீட்டில் உட்காரக்கூடிய அந்த ராகு பகவான் வானமே எல்லையாக கொண்டு உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தையும் வளர்ச்சியையும் பணத்தை வாரி வழங்க இருக்கிறார் மீனராசி அன்பர்களே. பணங்காசை பொறுத்தவர்களும் எவ்வளோ உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகி பணம் வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மீனராசி அன்பர்கள் அந்த ஜம்பிங் மைண்டில் இருப்பாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மீனராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, சுயமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மீனராசி அன்பர்களை ரெண்டில் உட்காரக்கூடிய ராகு பகவான் குடும்பத்தை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வீட்டில் உட்காரக்கூடிய ராகு பகவான் என்னதான் உங்களுக்கு பணங்காசு சப்போர்ட் பண்ணாலும், தொழில் சப்போர்ட் பண்ணாலும், பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணாலும், ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஆனால் இன்கமுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஃபேமிலின்னு வரும்போது அவருடைய குணாதிசயங்கள் வேகமானதாக இருக்கும். ஒரு பேரண்டோட அல்லது பிள்ளைகளோட, கணவன் மனைவியோட அல்லது உடன் பிறந்த ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் மீனராசி அன்பர்களே. குடும்பம்னு வரும்போது மட்டும் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அன்னோன்யமாக நடந்துக்கோங்க, அன்பாக நடந்துக்கோங்க. அப்போ அந்த குடும்ப உறவுகளை காப்பாற்றி கொள்வது மிகவும் அவசியம் மீனராசி அன்பர்களே. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களே. நீங்கள் விரும்பியது எல்லாமே கிடைக்கும், ஆனாலுமே கூட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மனசு இருக்கக்கூடிய மன கவலைகள், மன பயம், செய்வினை கோளாறுகள் சம்பந்தப்பட்டது, நமக்கு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற அந்த செய்வினை தோஷங்கள், இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மனக்குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உரிய பரிகாரங்கள் மூலமாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஆரோக்கிய குறைவுகள் இருந்து வருகிறது. ஆரோக்கிய குறைவுன்னு சொல்லும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டும் எடுத்து பார்ப்பீங்க, எல்லாமே நார்மலாக இருக்கும், டாக்டர்கிட்ட போனாக்க எல்லாமே நார்மலாக இருக்குது, மனசு தாமா காரணம், ட்ரஸ்ட்டு தான் காரணம், நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, அதிகமாக ரெஸ்ட் எடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல அப்படியே பாட்பாட்டாக வலிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ராகு கேது தான் மறைமுகமான பிரச்சனைகள் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் எப்படி சாமி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக தான் உரிய பரிகாரங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்ய, உங்கள் உரிய பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது அதை சரி செய்ய முடியும். அப்போது ரெண்டு எட்டாக அமர்கின்ற இந்த ராகுவும் கேதுவும் மீனராசிக்கு ஒரு வளர்ச்சியை தருகிறார்கள், நல்ல வருமானத்தை தருகிறாங்க, நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும் மீனராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தாமத திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், இவை எல்லாவற்றையும் இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க, நடத்தி கொடுப்பாங்க. அப்போ அதே போல் உங்க ராசிநாதன் பன்னெண்டுலேருந்து இரண்டாவது பாவமாக ராகுவை டச் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ராகு குரு சேர்க்கை, இவையெல்லாம் ஒரு நன்மை தர இருக்கிறார்கள். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி மீனராசிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய பயிற்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரங்களை பயிற்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் பதிவின் மத்தியில் சொன்னதை போல் இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இந்த ராகுகேது பயிற்சி நீங்கள் நினச்சதை சாதிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா,
ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா, வெற்றி பெற வேண்டும் என்று நினைச்சீங்கனாக்கா, உங்க துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தீர்களே என்று சொன்னால், ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, கவலை, பயம், செய்வினை கோளாறுகள், ஆயுள், ஆரோக்கியம், இதில் எல்லாம் நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். அப்படி கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி சன்னேசன் குருஜி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.